நாட்டில் 10 மாதங்களுக்குள் 100 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வழி நிற்பவராக இந்தியாவை பெருந்தொற்றிலிருந்து மீட்கும் பணியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியதாகவும் பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் ஒரே ஆயுதம் தடுப்பூசிதான் என்பதால் அதனை தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுமாறு பிரதமர் விஞ்ஞானிகளை கேட்டுக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் பிரதமர் நேரடியாக கவனம் செலுத்தி துரிதப்படுத்தியதாகவும் இதன் விளைவாக 2021 ஆண்டு ஜனவரி 16 தேதி கொரோனா தடுப்பூசி செலுத்தும் மாபெரும் இயக்கம் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாகவும் எத்தகைய சாதனையையும் மக்கள் ஒத்துழைப்புடன் படைக்கும் ஆற்றல் தேசத்திற்கு உண்டு என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்பட்ட 10 மாதங்களுக்குள் 100 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஐதராபாத்தில் உள்ள தேசிய மீன்வள வாரிய அலுவலகத்தில் இணையமைச்சர் எல் முருகன் இன்று ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மீனவர்களுக்கும் கிசான் கடனட்டை வழங்கும் பணிகள் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொச்சி, சென்னை, விசாகப்பட்டினம் மற்றும் பாரதி உள்ளிட்ட 5 இடங்களில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி சர்வதேச தரத்துடன் துறைமுகங்கள் அமைப்பதற்கு விரைவில் அடிக்கல் நாட்டப்படும் என்று அமைச்சர் எல் முருகன் கூறினார்.